ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாஹிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்ட்ல தேங்காய் பால் சேர்க்காம நெய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நல்லா உதிரி உதிரியா நல்லா டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 4 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் சாதத்துக்கு வந்து நெய் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 அன்னாசிப்பூ சேர்த்துருக்கேன், பெரிய துண்டு பட்டை 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி இல்லை, அதை வந்து நான் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 6 பீஸ் ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 6. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரியட்டும். நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கக்கூடாது, நெய் சாதம் வந்து வெள்ளையாக தான் இருக்கணும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா சாதத்தோட கலர் வந்து மாறிடும். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கை நிறைய புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுக்கிற வேலை கூட கிடையாது. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவு கெட்டியான தயிர் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தயிரை வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரைஸ் வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாதத்தை நல்லா ரைஸை வந்து நெய்யிலே வதக்கி விடும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரைஸ் சாப்பிடும்போது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ரைஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து 2.5 கிளாஸ் ரைஸ் எடுத்ததுக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1-2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரைஸை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை. மீடியம் ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும். நல்லா அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து ஃபுல் ஸ்லிம்லேயும் வச்சிடாதீங்க, ஃபுல் ஹைலேயும் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போவே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 மினிட்ஸில் பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடையல, அடி பிடிக்காமல் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே மெஷர்மெண்ட்டோட அதே டைமிங்கில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும் உங்களுக்கு ரைஸு. இது ஒரு சிக்கன் கிரேவி இல்லைனா ஒரு முட்டை கிரேவி, அப்படி இல்லைன்னா பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி ரைத்தாவோட இதை சர்வ் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.